புலிகேசி நகர் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, அகண்ட சீனிவாசமூர்த்தி அவர்கள் இங்கு பணியாற்றிய நேரமும் காலமும் இல்லாமல் அவர் பணியாற்றியிருக்கின்றார். அவர் ஆற்றிய பணிகளை நீங்கள் எடுத்து கூற வேண்டும் என்று சொன்னால் நிறைய நேரம் தேவைப்படுகின்றது. நான் சுருக்கமாக சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். காரணம், புலிகை சட்டமன்ற தொகுதியில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தியன் என்று பாராமல் உழைத்த ஒரே உத்தமர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக, ஏழை பங்காளனாக அவர் ஆற்றிய பணிகள், ரோடு இல்லை என்று சொன்னாலும் உடனே அவர் ரோடுகளை ஆற்றிய பணிகள், தண்ணீர் சுமார் 80% அவர் தண்ணீர்க்கிறார். இன்னும் மீண்டும் 20% செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வாக்களித்தால் அவருடைய ஆற்றிய பணிக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு நல்ல சன்மானம் என்றே நினைக்கின்றேன். காரணம், இந்து முஸ்லீம் முன்னில் இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு மட்டும்தான் 500,000 விலையில் மதிக்கத்தக்க வீடுகளை கட்டி கொடுத்தார். ஆனால் அகண்ட சீனிவாசமூர்த்தி அவர்கள் முஸ்லீம் நண்பர்களோடு மற்றும் கிறிஸ்டின் நண்பர்களோடு கூட 5-5 லட்சங்களை சரிபாங்காக அவர்கள் ஆற்றிய வீடுகளை கட்டி தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் மிக ஆற்றிய நல்ல பணிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு இல்லாமல் எந்த நிகழ்ச்சி என்று சொல்லாமல் குடிசையில் குடிசைல் பகுதியில் சென்று அவரை அழைத்தால் உடனே அவர் அங்கு சென்று அவருக்கு எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அவர் கலந்து கொண்டு அவர் ஆற்றிய பணியில் ஆற்றியிருக்கின்றார். அவர் நிஜமாகவே கடவுளுடைய சித்தம் அகண்ட சீனிவாசி முந்தி என்று சொன்னால் இனிப்பாக சொல்ல வேண்டிய அகண்ட பரந்த உலகம் என்று சொல்லலாம். ஆகவே தயவு செய்து தாக்காள பெருமக்களே, அவர் இன்று ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய சன்மானம் உங்களுடைய ஓட்டுக்களை அவருக்கு ஆதரித்து அவர் வெற்றி பெற செய்தால் மீண்டும் நல்ல பணிகளை செய்வார் என்று நம்பி இருக்கின்றோம். அதோடு இஸ்லாமியர்களுக்கு ஆற்றிய பணிகள், 40 ஆண்டு காலம் அவர் ஆற்றிய பணியிலே அக்குப்பத்திரம் கொடுக்கவில்லை. ஆனால் இவர் வந்து அகண்ட சீனிவாசமூர்த்தி அவர்கள் ஆற்றிய பணியிலே அக்குப்பத்திரத்தை சொந்த செலவிலே செய்து சுமார் 300-400 வீடுகளுக்கு அவர் இலவசமாக அக்குப்பத்திரத்தை தந்திருக்கின்றார். ஆகவே தயவு கூர்ந்து உங்கள் வாக்குகளை அவருக்கு வெற்றி பெற செய்தால் மீண்டும் நல்ல மனதோடு அவர் ஆற்றிய பணிகள் என்று சொல்லலாம். அதோடு சில இந்து கோயிலுக்கு கூட அவர் பணியாற்றியிருக்கின்றார். சுமார் நல்ல உதவிகளோடு யாரை இருந்தாலும் சரி, அவர் பிறந்த நாள் என்று சொன்னாலும் கூட அவருக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆகவே தயவு கூர்ந்து உங்கள் வாக்குகளை அகண்ட சீனிவாசம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.